Winxclass அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா 11th தமிழில் இயலில் 4, 5, 6 இந்த மூணு இயலில் இருக்கக்கூடிய முக்கியமான 70 கேள்விகள் வந்து உங்களுக்கு இலவசமாக தருவோம் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பருக்கான PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதிட்டு ஒரு முறை அட்லீஸ்ட் படித்து பார்த்துட்டாவது அதுக்கப்புறம் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும். நம்ம தமிழில் வந்து முழுமையான மதிப்பெண்கள் TNPSC Group 2, Group 4 அல்லது காவலர் தேர்வு அல்லது ஆசிரியர் தகுதி தேர்வு இது போன்ற போட்டித் தேர்வுகள்லாம் நம்ம வந்து முழு மதிப்பெண் எடுக்கணும்னா கண்டிப்பாக +1, +2 தமிழில் நம்ம படிச்சிருக்கணும் இல்லையா. ஸோ அதனால் வந்து +1, +2 நம்ம இலவசமாக தேர்வு நம்ம தொடர்ச்சியாக கொடுத்துட்ருக்கோம். ஏற்கனவே இயல் 1, 2, 3 முடிச்சாச்சு ரைட்டா. ஸோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க. ஸோ 70 கேள்விகள்லாம் லேட் ஆகும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கேள்விக்கான ஆன்சர் நம்ம பார்க்கலாம். முதல் கேள்வி, 7 சுவடி புத்தகம் பனுவல் ஆகிய சொற்கள் தரும் பொருள் என்ன? இது மாதிரி நிறைய சொற்கள் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரே பொருள் தான். அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓலை அப்படின்றது தான் இதுக்கு சரி. அடுத்த கேள்வி, மகாவித்வான் மீனாட்சி சுந்தர பிள்ளையிடம் பாடம் பயின்றவர் ரைட்டா. ஸோ அதாவது மகாவித்வான் மீனாட்சி சுந்தரோட மாணவர் இப்படி கூட கேட்கலாம். ஸோ எப்படினாலும் கேள்விகள் கேட்கலாம். இதுக்கு இரண்டாவது கேள்விக்கான ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உவேசா, அதாவது சாமிநாதன் சொல்ல முடியாது, உவே சாமிநாதன் தமிழ் தாத்தா. ஸோ அவர் தான் வந்து மகாவித்வான் மீனாட்சி வந்து கல்வி பயின்றவர் ரைட்டா. உவேசாவோட ஆசிரியர் வந்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் அப்படி கூட சொல்லலாம். ஸோ எப்படி வேணாலும் கேள்வி மாற்றிக்கலாம், அதுதான் ஆன்சர். கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்குறும் என்று குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த கேள்விக்கு பார்த்தீங்க அப்படின்னா திரிகடுகம் அப்படின்றதா சரி. இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் மருத்துவக் கல்லூரி எது அப்படின்றாங்க. இந்தியாவிலே முதன்முதலாக ஒரு மருத்துவக் கல்லூரி தொடங்கினாங்க அப்படின்னா அது நம்ம சென்னை மருத்துவக் கல்லூரி சென்னை மருத்துவக் கல்லூரி தான். ஸோ அடுத்த கேள்வி, இந்தியாவில் முதலில் அச்சேறிய மொழி எது அப்படின்றாங்க. ஸோ அந்த பெருமைக்குரிய மொழி எதுன்னா நம்ம தமிழ் மொழி, தமிழ் தான். தமிழகத்தில் முதன் முதலாக அச்சுக்கூடம் ஏற்படுத்தப்பட்ட இடம் எது அப்படின்றாங்க, தரங்கம்பாடியில் தான் முதன் முதலாக அச்சுக்கூடம் வந்து ஏற்படுத்தினாங்க. ஸோ அடுத்த கேள்வி, மெக்கலே கல்விக்குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? மெக்கலே கல்விக்குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்றாங்க. இது வந்து 1835. இந்திய கல்வி வளர்ச்சியின் மகாசாசனம் என்று போற்றப்படுவது எது அப்படின்றாங்க. ஸோ 8வது கேள்வினா 1854 சார்லஸ் வுட் அறிக்கை. ஸோ இந்த கல்வி அறிக்கை தான் நம்ம வந்து இந்திய கல்வி வளர்ச்சியோட மகாசாசனம் என்று நம்ம வந்து போற்றப்படுகிறது அல்லது அழைக்கப்படுகிறது அப்படி எப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்த கேள்வி, சீருடை மற்றும் தாய்மொழி கல்வி போன்றவற்றை கட்டாயமாக்கிய கல்விக்குழு எது அப்படின்றாங்க. ஸோ 9வதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹண்டர் கல்விக்குழு. 14 வயதுக்குட்பட்ட அனைவருக்கும் கட்டாய கல்வி வழங்க வேண்டும் என்று கூறும் சட்டப்பிரிவு எது அப்படின்றாங்க. இது வந்து 45 சட்டப்பிரிவு 45. தற்கால கல்வியும் தேர்வு முறையும் உருவாக அடிப்படையாக அமைந்த அறிக்கை எது அப்படின்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படையாக அமைஞ்சது எதுன்னா சார்லஸ் ஹுட் கல்விக்குழு ரைட்டா. ஸோ இதுதான் சரி. அச்சு இயந்திரத்தை வடிவமைத்தவர் யார் அப்படின்றாங்க. 12வது பார்த்தீங்கன்னா ஜான் கூட்டன் பர்க். ஸோ பி ஆப்ஷன் தான் இதுக்கு சரி. தொல்காப்பியம் கூறும் மெய்ப்பாடுகளின் வகை, எவ்வளோன்றாங்க. ஸோ இது வந்து 8. சென்னை மருத்துவக் கல்லூரி தொடங்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்றாங்க. ஸோ 14வது பார்த்தீங்கன்னா 1835 இந்தியாவிலே முதன் முதலாக தொடங்கப்பட்டதுன்றதுனால 1835 ஞாபகம் வச்சுக்கோங்க. 9 அடி சிற்றலையும் 12 அடி பேரலையும் கொண்ட நூல் எது அப்படின்றாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நற்றிணை என்பது இதுக்கு சரி. நற்றிணை நூலை தொகுப்பித்தவர் யார் அப்படின்றாங்க. பாண்டியன் மாறன் வழுதி அப்படின்றதா. நற்றிணியின் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் யார்? பெருந்தேவனார். நற்றிணியின் 110ஆம் பாடல மட்டுமே பாடியவர் யார் அப்படின்றாங்க. 18வதுக்கு பார்த்தீங்கன்னா அது போதனார் அப்படின்றதான் இதுக்கு சரி. இளமையில் கல் என்று கூறக்கூடிய நூல் எது? இளமையில் கல்வியை கற்க வேண்டும் அப்படின்னு சொன்னது எதுனா ஆத்திச்சூடி. தொல்காப்பியத்தில் உள்ள மொத்த இயல்களின் எண்ணிக்கை, எவ்வளோ? 27. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்க அந்த பெல் பட்டன் ஆல்ரெடி செட் பண்ணிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே 6th to 10th தமிழும் இலவசமாக தருவு ஒவ்வொரு வீடியோவிலும் PDF நான் கொடுத்துருப்போம். அதையும் வந்து நீங்கள் இலவசமாக தருவை எழுதி பாருங்கன்னு சொல்லிட்டு அடுத்த கேள்விக்கு என்ன ஆன்சர் நம்ம பார்க்கலாம். வாழ்வின் இலக்கணத்தை வகுத்து கூறும் நூல் எது?
தொல்காப்பியம், தொல்காப்பியம். இழுக்கு என்பதன் பொருள் என்ன? இழுக்கு அப்படின்னு சொன்னால் அது குற்றம், குற்றம் என்பதே அதுக்கான பொருள். தொல்காப்பியத்தில் உள்ள அதிகாரங்கள் எத்தனை? தொல்காப்பியத்தில் உள்ள அதிகாரங்கள் எத்தனை அப்படின்றாங்க, இது வந்து மூன்று. பாரதி உதவி ஆசிரியராக பணியாற்றிய இதழ் எது அப்படின்றாங்க, சுதேச மித்ரன், சுதேச மித்ரன். தமிழ் இதழியலில் முதன் முதலாக கருத்துப்படங்களை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்றாங்க, ஸோ 25வது கல்வி பார்த்தீங்கன்னா பாரதியார். இந்த கார்ட்டூன் சொல்கிற மொழி அதான் கருத்துப்படம், அதை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து நம்ம இதில் தமிழில் பாரதியார், அது இந்திய இதழியலில் பத்திரிகையில். பாரதி பெண்களுக்காக எந்த இதழில் குரல் வெண்பா எழுதியுள்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க, இது வந்து சக்கரவர்த்தினி, சக்கரவர்த்தின்னு சொல்கிறாங்க, சக்கரவர்த்தினி அப்படின்னு வரணும். 26 தமிழ் இதழ்களில் தமிழில் தலைப்பிடுவதற்கு முன்னோடி யார் அப்படின்றாங்க, தமிழ் நியூஸ் பேப்பருக்கு தமிழில் வந்து தலைப்பிடணும் அப்படின்றது முன்னோடி யார் அப்படின்னா நம்ம பாரதியார் தான். ஸோ பாரதியார் அப்படின்றதான் இதுக்கும் ஆன்சர். தமிழ் இதழ்களில் ஆண்டு, திங்கள், நாள் ஆகியவற்றை முதன் முதலில் குறித்தவர் யார்? ஸோ தமிழ் இதழ்களில் தமிழ்லே வந்து இந்த மாதிரி வந்து ஆண்டு, திங்கள், நாள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா, ஸோ அது வந்து பாரதியார் தான். ஸோ பாரதியார் பற்றி இது ஒரு விரிவான ஒரு பாடம். ஸோ இதில் நிறைய கேள்விகள் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் கேட்குறாங்க, இந்த லெசனை படிக்கும்போது கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. செல்லம்மா என்ற புனைப்பெயர் எழுதியவர் யார் அப்படின்றாங்க, ஸோ 29 போனால் அதுவும் வந்து பாரதியார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது காணும் என்று கூறியவர் யார் அப்படின்றாங்க, ஸோ அது சொன்னது யாருன்னா பாரதியார், பாரதியார். ஸோ அடுத்தது இயல் 5, ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவிற்கு கடவுளியை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்றாங்க, ஸோ இந்தியாவை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா நம்மளுடைய வாஸ்கோட காமா. ஸோ இந்தியாவை அவர் கண்டுபிடிக்கல, அதாவது கடல்வழி பயணத்தை தான் கண்டுபிடிச்சாங்க, கோலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிக்கல, அவர் வந்து கடல்வழி பயணத்தை தான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்றதும் அர்த்தம். ஸோ அதுதான் வந்து நமக்கு வந்து ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய கடல்வழி பயணத்தை கண்டுபிடித்தவர் வாஸ்கோட காமா. நிறைய பேர் இந்தியாவே இவர் தான் கண்டுபிடிச்சார் அப்படின்றாங்க, அப்படி கிடையாது. நபிகள் நாயகத்தின் சீரிய வரலாற்று இலக்கியம் 32 பாருங்கள், இது வந்து சீரா புராணம், சீரா புராணம். சீரா புராணத்தின் ஆசிரியர் யார்? சீரா புராணத்தின் ஆசிரியர் யார்? இதுக்கு வந்து உமரப்புலவர், உமரப்புலவர். சீரா புராணம் யாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க எழுதப்பட்டது அப்படின்னா வள்ளல் சீதக்காதி, வள்ளல் சீதக்காதி. அகநானூறு பாடல்களை பாடியவர்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, 145, 145. அகநானூறு எத்தனை பகுதிகளை கொண்டது? அகநானூறு எத்தனை பகுதிகளை கொண்டது? 3 பகுதிகளை கொண்டது. அகநானூற்றின் வேறு பெயர் என்ன? அகநானூறாக வந்து வேற மாதிரி கூட சொல்லலாம், இப்படி சொல்லணும்னா நெடுந்தொகைன்னு சொல்லுவாங்க, ஸோ நெடுந்தொகை 400 அப்படின்னு சொல்லலாம். அகநானூற்றில் அதிக பாடல்கள் கொண்ட திணை எது அப்படின்றாங்க, ஸோ அகநானூரில் அதிக திணை கொண்ட பாடல் வந்து பாலை, பாலை அப்படின்றது தான் இதுக்கு சரி. ஸோ அடுத்தது அகத்தினைக்கு உரிய தெய்வங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பாலை அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொற்றவை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொன்றா நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 25431 அப்படின்னு வரணும். ஸோ அதாவது குறிஞ்சினா சேயோன், முல்லை அப்படின்னா மாயோன், மருதம், மருதம் அப்படின்னா வேந்தன். ஸோ இந்த மாதிரி வரும், ரைட்டா. ஸோ அடுத்தது நெய்தல், நெய்தல் அப்படின்னா வருணன், பாலினா கொற்றவை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து இதுக்கு சரியாக இருக்கும். விலரியால் எத்தனைக்கு உரியது? விலரியால் எத்தனைக்கு உரியது அப்படின்றாங்க, இது வந்து நெய்தல், நெய்தல் அதாவது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு சொல்கிறோம். இதுக்கு ஒவ்வொன்றும் மலை, மலை சார்ந்த இடம், காடு, காடு சார்ந்த இடம் சொல்லுவோம். அதே மாதிரி வந்து ஒவ்வொரு இதுக்குமே வந்து பறவைகள் என்ன, விலங்குகள் என்ன, கடவுள்கள் என்ன, அதில் வசிக்கக்கூடிய மக்களோட தொழில்கள் என்ன, இது போன்ற அங்கே என்னென்ன பறவைகள் இருக்குது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லையும் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் அந்த 10th புக்கு 9th புக்கு கூட ஒரு டேபிள் மாதிரி போட்டிருப்பாங்க, அதை வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க, ரைட்டா. செய்யுள் உறுப்புகள், செய்யுள் உறுப்புகள் எத்தனை? செய்யுள் உறுப்புகள் எத்தனை அப்படின்னா 6. அகவர்ப்பா என்று கூறப்படுவது எது? அகவர்ப்பா என்று நம்ம எதை அழைக்கிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரியப்பாவை தான் நம்ம சொல்கிறோம், ஆசிரியப்பா. ஆசிரியப்பாவிற்கு உரிய சீர் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, 43 பாருங்கள், இது வந்து இயர் சீர், இயர் சீர் அப்படின்றது தான் இதுக்கு சரி. ஸோ அடுத்தது அடுத்த இயல் 6வது இயலுக்கு போயிடலாம்.
தட்சிணா மேரு என அழைக்கப்படுவது எது? இதில் பார்த்தீங்கன்னா இந்த கேள்விகள்லாம் இப்போ ரீசெண்டாக நடந்தது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுலாம் இது கேட்டு வச்சுருக்காங்க. நிறைய கேள்விகள் இந்த லெசனில் கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது தமிழ் அப்படின்றது மட்டும் இல்லை, இது வந்து யூனிட் 8 யூனிட் 9 புதறிவு பகுதியில் இருக்கக்கூடிய தமிழக வரலாறுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் வந்து கேட்குறாங்க. நிறைய போட்டித் தேர்வுகளில் வந்து ஜிகே பகுதியில் அது குறிப்பாக அந்த பிஜிடிஆர்பி டிஆர்பி பாலிடெக்னிக் இது போன்ற தேர்வு சரி மற்ற எல்லா தேர்வுகளுமே வந்து ராஜராஜ சோழன் அதாவது கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலையும் தஞ்சாவூர் கோயிலையும் ரிப்பீட்டடாக அதுலேருந்து ஒரு கேள்விகள் வந்து கேட்குறாங்க ரைட்டா. ஸோ இந்த லெசனில் தான் நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. தட்சிணாமேரு என அழைக்கப்படுவது எது அப்படின்றாங்க. ஸோ இது 44 பார்த்திங்க அப்படின்னா தஞ்சை பெரிய கோயிலை தான் அப்படி சொல்கிறோம் ரைட்டா. ஸோ தஞ்சை பெரிய கோயில் இது இப்போ ரீசெண்டாக கேட்டிருக்காங்க. இதெல்லாம் முக்கியமான கேள்விகள், இதெல்லாம் வந்து தமிழில் கேட்கலனாலும் புதறிவு பகுதியில் கேட்பாங்க. தஞ்சை பெரிய கோவிலின் கோபுரங்களில் உயரமானது அப்படின்னு எதுன்னு கேட்குறாங்க. 45 பேர்னா இந்த கேரளாந்தகன் கோபுரம் இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் தஞ்சை பெரிய கோவிலை வந்து கட்டியவர் யார் அப்படின்னா ராஜராஜ சோழன் அதாவது ராஜராஜன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு தான் சரி. தஞ்சை பெரிய கோவிலை கட்டி முடிக்க எடுத்துக்கொண்ட ஆண்டுகள் எத்தனை அப்படின்னு சொல்கிறாங்க. 47 பார்த்தீங்கன்னா 6 ஆண்டுகள் தஞ்சை பெரிய கோவிலின் விமானம் டேஷ் அடி உயரம் கொண்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 48 பாருங்கள் 216 அடி ரைட்டா. தஞ்சை கருவறை கோவிலின் விமானம் டேஸ் தலங்களை உடையது அப்படின்றாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13. ஸோ அடுத்த கேள்வி, தஞ்சை பெரிய கோவில் டேஸில் தொடங்கி டேஸில் கட்டி முடிக்கப்பட்டது. ஸோ எப்போ வந்து கட்ட ஆரம்பித்து எப்போ வந்து அந்த கோயிலை கட்டி முடித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 50வது பார்த்தீங்க அப்படின்னா 1003 முதல் 1010 தான் முடிச்சிருக்காங்க ரைட்டா. 1010 முடிச்சிருக்காங்க. அப்போ தஞ்சை பெரிய கோவிலே கட்டி 1000வது ஆண்டு வந்து எப்போ நிறைவேறிஞ்சுன்னு சொன்னால் நம்ம சொல்லிடலாம். ஸோ எப்பொழுது 2010 1000 வருஷம் ஆனதுக்கு 2010 அப்புறம் தான் இதுக்கு வந்து சரி. காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் யார் அப்படின்றாங்க. 52 பாருங்கள் இது வந்து ராஜசிம்மன் ரைட்டா. தஞ்சை பெரிய கோவிலை ராஜராஜ சோழன் தான் கட்டினான் என்பதை கல்வெட்டு ஆராய்ச்சி மூலம் 1886 உறுதி செய்த ஜெர்மானிய அறிஞரையார். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் தான் கட்டினான்னு தெரியாது. அதுக்கப்புறம் இவர் ஆராய்ச்சி பண்ணி கல்வெட்டுலாம் பார்த்துட்டு இது வந்து ராஜராஜ சோழன் தான் கட்டினார் அப்படின்னு சொல்லி வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அவர் யாருன்னா இந்த ஹீல்ஸ் முதல் ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ அவர் தான் தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள பெரிய நந்தியும் மண்டபம் டேஸ் காலத்துடையது. அதாவது பார்த்தீங்கன்னா அது கோயில் கட்டினவர் அதுக்கப்புறம் இந்த மண்டபமும் இந்த பெரிய நந்தியும் வந்து யாருடைய காலத்தை சேர்ந்ததுன்றாங்க. ஸோ 54 பார்த்தீங்கன்னா நாயக்கர் காலம். ஸோ நாயக்கர் என்பதே இதுக்கு சரி நாயக்கர். காகிதத்தில் ஒரு கோடு என்பது யாருடைய கவிதை தொகுப்பு அப்படின்றாங்க. ஸோ 55 பார்த்தீங்கன்னா ஸோ இதில் ஆன்சரே இல்லாமல் இருக்குது. ஸோ நான் வந்து உங்களுக்கு வந்து எடிட் பண்ணி கொடுறேன். ஆத்மா நாம் அப்படின்றதான் இதுக்கு சரி ரைட்டா. ஸோ ஆத்மா நாம் அப்படின்றதான் இதுக்கு சரி. 55வது கேள்வி, குறிஞ்சி என்பது ஒரு வகை டேஷ் இலக்கிய வடிவமாகும் அப்படின்றாங்க. ஸோ குறிஞ்சி என்பது வந்து பார்த்தீங்கன்னா 56வதுக்கு ஒரு நாடக இலக்கிய வடிவமாகும். குறிஞ்சி என்பது டேஷ் வகைகளில் ஒன்று அப்படின்றாங்க. ஸோ குறிஞ்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 96 வகை சிற்றிலக்கியத்தில் ஒன்று. ஸோ சிற்றிலக்கியம் என்பதே இதுக்கு வந்து சரி. குறவஞ்சியின் வேறு பெயர் என்ன? குறவஞ்சியின் வேறு பெயர் என்ன அப்படின்றாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா குரத்திப்பாட்டுன்னு சொல்லலாம். குரத்திப்பாட்டு குற்றால குறவஞ்சியோட ஆசிரியர் யார் அப்படின்னா திரிகூட ராசப்ப கவிராயர் தான் இதுக்கு சரி. பெண்கள் விளையாட்டு வகைகளில் ஒன்று எது அப்படின்றாங்க. ஸோ கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா சாலல் அப்படின்றதான் இதுக்கு சரி. திருச்சாலை பாடியவர் யார்ன்றாங்க இது வந்து மாணிக்க வாசகர். திருவாசகத்தை இயற்றியவர் யார் அப்படின்றாங்க இது வந்து திருநான சம்பந்தர். சைவ சமயத்தின் திருமுறைகள் எத்தனை? 12. திருவாசகம் 12 திருமுறைகள் எத்தனையாவது திருமுறையாக உள்ளது அப்படின்னா திருவாசகம் வந்து இந்த 12 திருமுறைகள் எத்தனாவது திருமுறையாக வச்சுருக்காங்க அப்படின்னா 8 திருமுறையாக வச்சுருக்காங்க. ஸோ 8 அப்படின்றதான் சரி. திருவாசகத்துள்ள மொத்த பாடல்கள் எத்தனை? திருவாசகத்தின் மொத்த பாடல்கள் எத்தனை? ஸோ 658. திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா ஜியு போப் அவர்கள். ஸோ ஜியு போப்பு. சைவ சமய குறவர் எத்தனை பேர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சைவ சமய குறவர்ன்றது எத்தனை பேர்? 4.
மாணிக்க வாசகர் டேஸ் தலைமை அமைச்சராக பணியாற்றினார் அப்படின்றாங்க. ஸோ எந்த இதில் வந்து அமைச்சராக இவர் வந்து பணியாற்றினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகர் அப்படின்றது. இந்த ஹரிமர்த்தன பாண்டியன் என்பது சரி. சிம்போனி தமிழர் என்று யாரை அழைக்கிறோம் அப்படின்னா சிம்போனி இசை வந்து அமைச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளையராஜா. ஸோ இளையராஜா என்பது சரி. ஏ ரகுமான் சிறந்த திரைப்பட பின்னணி இசைக்கான ஆஸ்கர் விருது பெற்ற ஆண்டு எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 70 வந்து பார்த்தீங்கன்னா 2009. இதெல்லாம் வந்து தமிழில் 100 கேள்விகள் கேட்கல என்றாலும் இதெல்லாம் வந்து புதறிவு பகுதியில் வரக்கூடியது. நான் ஏற்கனவே சொன்னேன் பாரதியாரை பற்றி கேட்குறது, இந்த தஞ்சாவூர் கோயிலை கேட்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா புதறிவு பகுதியில் வரும். பட் தமிழ்ன்றது நம்ம எல்லாமே நம்ம படித்தா தான் ஓரளவுக்கு வந்து அட்டன் பண்ண முடியும். ஓகே, 70 கேள்விகள் நம்ம வந்து முடித்தாச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 3 இயல்கள், 4, 5, 6 நான் முடிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் மொத்தம் 8 இயல்கள் தான் இருக்குது. இன்னும் 2 இயல்களை வந்து நம்ம சீக்கிரமாக முடிச்சுட்டு 11th வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். நீங்கள் டிஎன்பிசி காவலர் தெருவு இல்லை ஆசிரியர் தகவல் தெரு எந்த தெருவுக்கு படிச்சிருந்தாலும் கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். வீடியோ பிடிச்சது மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கடைசியான கேள்வி வந்து உங்களுக்கான கேள்வி. நீங்கள் இந்த லெசன்லாம் கண்டிப்பாக புக்கில் படிச்சிருந்தீங்கன்னா அந்த பாரதியரை பற்றி நான் சொன்னாலே அதில் பத்திரிகைகள் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பிக்சர்லேருந்து ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி டிஎன்பிசியில் கூட அந்த மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கு விடை தெரிந்தால் கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சனிக்கிழமை தோறும் வெளியாகும் பத்திரிகை அல்லது வெளியான பத்திரிகை அப்படின்றது உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. ஸோ ஆப்ஷன் இதிலே இருக்குது, விஜயா, இந்தியா, சுதேசமித்ரன், சக்கரவர்த்தினி இருக்குது. இந்த 4 ஆப்ஷனை எது வந்து சரியாக இருக்கும் அப்படின்றத கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த லெசனை படிக்கல அப்படின்னா பாரதியார் பற்றி அந்த இதழியல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த லெசனில் பாருங்கள். பத்திரிகையோட அந்த போர்ட்டல்லாம் கொடுத்துருப்பாங்க, அந்த போர்ட்டல் வந்து அதை மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.